ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। लोहितिम भुज्ञ मध्यमोहित भुवनं मुदा निरीक्षन्ते वदनं तव कुजयुगलं काञ्ची सीमां च के अभिकामाक्षि। அம்மா காமாட்சி, அந்த உதயசூரியனோட செந்நிறமுடைய உன்னை உன்னோடு திருவதனத்தையும் உன்னோடு இரு மார்பக்கங்களையும் எவன் வந்து தியானம் பண்ணுறானோ அவனுக்கு நிகர் எவரும் கிடையாது. அது வந்து எல்லாராலேயும் அது தியானம் பண்ணவும் முடியாது. இது வந்து அம்பாளுடைய ரொம்ப இரகசியமான ஒரு பீஜ மந்திரத்தினுடைய வெளிப்படை. அம்பாளுடைய முகம், அதுக்கு கீழே இரு ஸ்தனங்கள், இதெல்லாமே வந்து அபூர்வமாக யோகம் உள்ளவா. அம்பாளை அந்த கோலத்தில் வந்து தியானம் பண்ணுறதுக்கு யோகம் உள்ளவா, அந்தளவுக்கு குருவால் அனுகிரகம் பண்ணப்பட்டவாளால் மட்டும்தான் இந்த மாதிரி அம்பாளை தியானம் பண்ண முடியும். அதுக்கு பேர் வந்து காமகலா தியானம்னு சொல்லுவார். காமகலைங்கிறது வந்து ஒரே ஒரு பீஜம், குருமுகமாக அதை தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அபூர்வமான ஒரு பீஜம் அது. அந்த பீஜத்தினால மோட்ச நிலையை அடைய முடியும். ஒரே ஒரு எழுத்து, அந்த எழுத்துக்கு அம்பாளுடைய திருவதனமும் இரு மார்பக்கங்களும் இன்னும் ஒரு உறுப்பு கூட அதில் சேரும். குருமுகமாக தெரிஞ்சுக்கணும், அதை உபாசனை பண்ணுறது வந்து அவ்வளவு சுலபம் அல்ல. ஏன் சுலபம் அல்ல அப்படின்னா, மகாஷோடசி உபதேசம் பண்ணினவாளுக்கு மட்டும்தான் அந்த பீஜாட்சரத்தினுடைய ரகசியத்தை குரு சொல்லுவார். குருகிட்ட உட்காந்து 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 அவருக்கு பணிவிட பண்ணி பண்ணி பண்ணித்தான் அந்த பீஜத்தை என்ன அந்த பீஜம் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அந்த பீஜம் தெரிஞ்சின்றவனுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே அசாத்தியமாக கிடையாது. ஆனால் மனப்பக்குவம் இல்லாமல் அந்த பீஜத்து பக்கம் போக முடியாது. மனப்பக்குவம்னா மனசு முதிர்ச்சி அடையணும். அது செலவாளுக்கு வந்து ஒரு சின்ன வயசுலேயே மனசு வந்து முதிர்ந்துடும். செலவாளுக்கு எத்தனை வயசானாலும் அந்த முதிர்ச்சி வராது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சனகாதிகளும் வியாசரும் ஒரு காட்டுப்பகுதியில் போயின்ட்டுருக்கா. சனகாதிகள் நாலு பேர் யௌவனத்தில் இருக்கிறவா, எந்த உடம்பில் பூணலை தவிர வேறு எந்த நூல்பந்தமும் கிடையாது. அவா காட்டு வழியாக போயின்ட்டுருக்கா. அந்த காட்டோடு ஒரு பகுதியில் ஒரு பெரிய தடாகம், அந்த தடாகத்தில் தேவகன்னியர்கள் குளிச்சுருக்கா. அவள் உடம்புலேயும் ஒரு சொட்டு துணி கிடையாது. சனகாதிகள் வரது பார்த்ததும் இவா வந்து
எந்த விதத்திலையும் தங்களை மறைச்சிக்கவோ மார்பக்கத்தை மறைச்சிக்கவோ எதுவுமே பண்ணலை. அவாபாட்டுக்கு குளிச்சுட்டு இருந்தாள். ஒரு 20 அடி பின்னால் வியாசர் வந்துட்டுருக்கார். வியாசரோட நிழல் பட்டது தான் இவன் என்ன பண்ணினா கழுத்தளவு வெள்ளத்துக்குள்ளே இறங்கிட்டான். கழுத்தளவுக்கு வெள்ளத்துக்குள்ளே இறங்கிட்டான். வியாசர் அவ முன்னால் வந்தார். நீங்கள் யாருன்னு கேட்டால் நாங்கள் தேவகன்னிகள் அப்படின்னா, இந்த முன்னால் 4 பேர் போனாலே அவளோட உடம்பில் ஒரு துணி நூல் பந்தம் கூட இல்லாமல் போயின்னுருக்கா. அவளை பார்த்து நீங்கள் சஞ்சலப்படாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் மார்பக்கம் தெரிய குளிச்சுட்டு இருந்தாள். நான் வயசானவன், என்ன பார்த்து உங்களுக்கு என்ன இப்படி அப்படின்னு கேட்டோன்னு சொன்னார். அவள் முதிர்ச்சி உங்களுக்கு கிடையாது, நீங்கள் வயசானவராக இருக்கலாம், அவளோட முதிர்ச்சி உங்களுக்கு கிடையாது, அதனால தான் எங்களுக்கு வந்து நாணத்தை மறைக்க வேண்டிய, உங்களுக்கு முன்னால் எங்களோட நாணத்தை மறைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு ஏற்பட்டது அப்படின்னு. அப்போ வியாசருக்கு தெரிஞ்சது, நான் வந்து வயசாயும் மனரூபத்தில் வந்து முதிர்ச்சி அடையாதவன். முதிர்ச்சிங்கிறது வந்து மனசம்பந்தமானது. அம்பாளை வந்து வழிபடுறவாளுக்கு மனசு முதிரணும்னா அந்த அம்பாள் தான் அதுக்கு அனுகிரகம் பண்ணணும், குருவானவர் அனுகிரகம் பண்ணணும், இல்லைன்னா அந்த மனசு முதிராது, அது என்றைக்குமே காயாகத்தான் இருக்கும். அப்போ அப்படிப்பட்டவாளுக்கு வந்து அம்பாளுடைய இந்த பீஜத்து பக்கம் வரத்துக்கு உண்டான அருகதை போகாது, கிடையாதுங்கிறதல்ல போகாது, அந்த லெவல் பத்தாது. அதே மாதிரி தான் உச்சிஷ்ட கணபதியோடதும். உச்சிஷ்ட கணபதி உபாசனை பண்ணணும்னா மனசு முதிரணும் ஒன்று, ரெண்டாவது வந்து சாக்த சம்பிரதாயத்தில் மகாகணபதியிலிருந்து அந்த உபாசனை ஆரம்பிக்கும், படிப்படியாக அது மகாஷோடசி வரைக்கும் போகும். இந்த மகாஷோடசி ஜபம் பண்ணி 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 ஒரு கட்டம் எத்தும்போது அந்த பகவான் உச்சிஷ்ட விநாயகராக இவாளுக்குள்ள வர ஆரம்பிப்பார். ஏன்னா மோட்ச நிலையை கொடுக்குறவர் அவர், மோட்சத்தை கொடுக்குறவர் அந்த உச்சிஷ்ட கணபதி. நிறைய பேருக்கு தெரியாது அவர் மடியில் உட்கார்ந்துருக்கிற அந்த பெண் தெய்வம் யாருன்னு. அது பயங்கரமான ஒரு சக்தி. அவள் யட்சியோ பிசாசினியோ ஒன்றும் அல்ல. தசமகா வித்தியகளில் ரெண்டாவதாக இருக்கக்கூடின தாராதேவி தான் இந்த நீல சரஸ்வதியாக அவரோட மடியில் உட்கார்ந்துருக்கிறது. அவளோட கையில் சூலம், மணி, வாள், வெட்டின தலை, இதை வச்சுண்டு அந்த பகவான் மேலேயும் அவள் மேலேயும் விஸ்வாசம் இல்லாதவாளை கீழே போட்டு மிதிச்சவாளோட நெஞ்சில் நின்றுட்டு இருப்பாள் அந்த அம்பாள். 3 கண்ணுண்டு, சந்திர கலை உண்டு, இதெல்லாம் அந்த அம்பாளுடைய விசேஷமானது. ஞானத்தை அந்த விநாயகர் கொடுக்குறாருன்னா, உச்சிஷ்ட கணபதி ஞானத்தை கொடுக்குறாருன்னா அந்த ஞான பிரதாயினி வந்து இந்த நீல சரஸ்வதி தான். அவள் யட்சியோ கந்தர்வரோ கிண்ணரோ ஒன்றுமல்ல, அம்பாள் வடிவம் அவள். அவள் அது மட்டும்தானா கொடுப்பள் அல்ல, எல்லா சித்தையும் கொடுப்பள், சித்திகள் அனைத்தையும் கொடுப்பள். அவள் பணம் கொடுப்பள், ரத்னங்களை கொடுப்பள். இங்கே ரத்னம்னு உடனே எல்லாரும் வாயிலேருந்து சொல்லு விட ஆரம்பிச்சிருவார். ரத்னங்கிறது அப்படி இல்லை, அது நிதி. நிதிங்கிறது வந்து புதையல். புதையல்ங்கிறது என்னது? புதையல்ங்கிறது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள், நல்ல சுபாவங்கள், அதைத்தான் நிதிங்கிறது. வெளியில் பார்க்குற வைரம் வைடூரியம் எல்லாம் நிதிக்குள்ளே வரவே வராது. ஞானமடையறதுக்குள்ளவனுக்கு வந்து நிதிங்கிறது வந்து நல்ல புத்தி கூர்மை, ஞானம் அடையக்கூடிய அந்த பக்குவம்,
இதெல்லாம் புதையல், நம்ம உள்ளுக்குள்ள மறைஞ்சு கிடக்கக்கூடிய புதையல்கள். இதை எல்லாத்தையும் தரவர் உச்சிஷ்ட கணபதி. ஏன் உச்சிஷ்ட கணபதியை பற்றி சொன்னேன்னா, அம்பாளுடைய இந்த ஏக பீஜத்தை முடிச்சுட்டு தான் அந்த உச்சிஷ்ட கணபதி பக்கம் திரும்ப முடியும். ரொம்ப 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 ரகசியமானவர் உச்சிஷ்ட கணபதி. அவரை பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் யாராவது வேணும் கேட்டால் யாரும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா சும்மா லேசுப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அவரோட மந்திரத்தை எல்லாம் தூக்கி வாரி கொடுத்துட முடியாது. அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருந்தாலே ஒழிய உச்சிஷ்ட கணபதி பக்கம் திரும்பி கூட பார்க்க முடியாது. நிறைய பேருக்கு இது தெரியாது. அந்த அம்பாளுடைய அனுகிரகம் குரு அருள் இருந்தாலே ஒழிய உச்சிஷ்ட கணபதி உபாசனை பண்ண யாராலேயுமே முடியாது. அதுக்கு குருவோட அருள் வேணும், அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் இருந்தாலே ஒழிய உச்சிஷ்ட கணபதி பண்ண முடியாது. அதனால் அம்பாளுடைய பாதார விந்தத்தை கட்டியாக பிடிச்சிக்கலாம், குருவோடு பாதங்களையும் கட்டியாக பிடிச்சுண்டு அவருக்கு சுசுரூஷங்கள் செஞ்சு அவரோட அனுகிரகத்துக்கு பாத்திரமாவோம். நாராயண நாராயண நாராயண.